வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். நாளை எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு வராங்க, நாளைக்கு என்னென்ன காரணத்திற்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம் மார்க்கமாக ஸ்கிப் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு இதே போன்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவாடினா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள ஒரு சில பள்ளிகள் நம்மளுக்கு மீண்டும் திறக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவிட்டிருக்கு. இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரங்கள் நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. உச்சநீதிமன்றம் கடும் விமர்சனம். டெல்லியில் நாளை முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை. உச்சநீதிமன்றம் கடும் விமர்சனத்தை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை முதல் விடுமுறை அளிக்கப்பட்டு புதிய உத்தரவு தற்போது வெளியிட்டுள்ளனர். அதன்படி டெல்லியில் தொழிற்சாலைகள் வாகனங்கள் கடந்த சில மாதங்களுக்கு மேலாக கடுமையாக காற்று மாசு நிலவி வருகிறது. இதனையடுத்து டெல்லி மற்றும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அலுவலக பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனைத்து புதிய அறிவிப்புகளும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பள்ளிகள் இந்த வாரம் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காற்று மாசு குறைந்து வழக்கம் போல் செயல்பட்டாலும் ஒரு சில இடங்கள் காற்று மாசு அதிகமாக பரவிக்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக மேலும் 24 மணி நேரத்தில் முறையாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் நாளை கடுமையாக விமர்சிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று நீதிமன்றம் நாளை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அளிக்கப்பட்டு டெல்லி அரசு புதிய அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதே போன்று 48 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. குன்னூர் தாராபுரத்தில் 4 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாளை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுறாங்க. அது எங்கன்னா குன்னூரில் உள்ள தாராபுரத்தில் 4 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. இதனால் பார்க்கும்போது கொரோனா பாதிப்பு அங்கே அதிகமாக பரவிட்டிருக்கிறதால இதன் காரணமாக அங்கே உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது வரை விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க நம்மளோட சேனல் அடுத்த தீர்வில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.